This is NCIT Class 10 Max and Tamarma. Chenis Max is my channel's name. Like, share, and subscribe my channel. லிசன்மா எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் ஒன்ல சிக்ஸ்த்து கொஸ்டின்மா இப்போ இந்த வாட் டைப் ஆஃப் கார்டுலட்டரில் ஆல் தே ஃபார்ம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஏபிபிசிசிஏ சிடிடிஏன்னு போட்டு வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஈக்குவலாக இருக்கான்றதெல்லாம் அப்போ பார்க்கணும் இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்க்கும் வந்து இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணால் இப்படி போட்டு கூட ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன் கமா மைனஸ் டூவா மைனஸ் ஒன் எங்கே இருக்கும் மைனஸ் ஒன் இந்த பக்கம் மைனஸ் டூ இந்த பக்கம் ஒயில் அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ஒன் கமா ஜீரோ நல்லா கவனிச்சு கூட ஒன் அதாவது ஒயில் தான் பாயிண்ட் பாயிண்ட் ஒன்னு கமா ஜீரோ அண்டர்ஸ்ட் அப்புறம் மைனஸ் ஒன் கமா டூ மைனஸ் ஒன் இது மைனஸ் ஒன் அப்ப இப்படி போய் திருப்பியும் மைனஸ் ஒன் கமா டூ டூ எங்கே வருது இங்க வருது அண்டர்ஸ்ட் மைனஸ் ஒன் கமா டூ அண்டர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மைனஸ் த்ரீ கமா ஜீரோ மைனஸ் த்ரீ கமா ஜீரோ அண்டர்ஸ்ட் இப்போ நீ வந்து இப்படி வருதுடா இது ஒரு குவாட்டர் லேட்ரல் மைனஸ் த்ரீ கம்மா ஜீரோ அப்போ உனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் அதாவது இந்த பக்கம் தான் சுற்றுது அப்போ திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டேரெக்ஷன் ஃபோர் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் பாயிண்ட் வந்து போட்டு வச்சுக்கூடா எப்பயுமே அப்படி போட்டால் மட்டும் உனக்கு வந்து என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து பாயிண்டில் அதாவது ப்ளஸ்ஸில் வரும் அதாவது நீ ரூட் ஆஃப் ஸ்கொயர் போடும்போது ப்ளஸ்ஸுங்கிறது பிரச்சனை இல்லை மைனஸ்ஸும் வந்து ஹோல்ட் ஸ்கொயர் போடும்போது ப்ளஸ் ஆகிரும் இருந்தாலும் அந்த ஆக்சுவல் ஃபார்மஸ் நீ எப்படி எழுதும்னாலும் வந்து நம்ம பாயிண்ட்டை வந்து வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டான டைரக்ஷனில் எடுத்து எழுதணும் அப்போ உனக்கு ஆன்சர் ஈஸியாக வரும் அண்டர்ஸ்டாண்ட் இப்படியே இப்படியே போகுது அப்போ தேர் ஃபார் திஸ் இஸ் ஏ பி சி டி அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டி ஆஃப் ஏ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்டூ மைனஸ் எக்ஸ் ஒன் தோல் ஸ்கொயர் அண்டஸ்ட் எக்ஸ் டூ என்ன ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன் தோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் வாட் இஸ் த ஆன்சர் ரூட் ஆஃப் ஃபோர் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு எழுதுனா ஃபோர் இன்ட்டு டூன்னு எழுதுன்னு சொல்லியிருக்கேன் ஃபோர் இன்ட்டு டூனு எழுதுனா கட்டாயமாக டூ ரூட் டூ ஆன்சர்னு வரும்

பிசிக்கு அப்புறம் சிஏ போடுற சிஏ சிடி போடணுமா த்ரீ பாயிண்ட்ஸ் ஃபோர் பாயிண்ட்ஸ் இல்லை அப்போ சிடி போடுறோம் அப்போ இந்த சி டிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் டூ அப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அண்டர்ஸ் அப்போ வாட் இஸ் த ஆன்சர் இயர் இது வந்து மைனஸ் டூ அண்டர்ஸ்டூன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன்னா மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்போ ரெண்டுமே என்ன தான் வரும் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அதே ஆன்சர் தான் இஸ் ஈக்குவல் டு டூ ரூட் டூ யூனிட்ஸ் அண்டர்ஸ்ட் அப்புறம் டி ஆஃப் டி ஏ அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன்ஸ் டி அண்ட் ஏ தட் இஸ் ஏங்கிறது இங்கே டூ வருது மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீனா பிளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ மைனஸ் ஜீரோ த ஹோல் ஸ்கொயர் வாட் இஸ் த ஆன்சர் தென் அப்போ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இதே தான் எல்லாத்துக்குமே வருது அப்போ ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஒன் மோர் பாயிண்ட் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் இஃப் த ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் யூ ஹேவ் டு ப்ரூவ் வெதர் இட் இஸ் பித்தோகிரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட் இஃப் பித்தோகிரஸ் தியரம் நாட் சாட்டிஸ்ஃபைட் தட் இஸ் நோட்

see இப்போ வந்து ராம்பஸ்க்கு ப்ரூவ் பண்ணணும்னா உனக்கு ஆக்சுவலாக இது வந்து நாட் ஈக்குவல்னு போட்டாலே போதும் அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல ஏபி ஸ்கொயர் இருக்குது பிசி ஸ்கொயர் இருக்குது டி ஆஃப் ஏசி ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்கிற ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் ஏசிஏ இது சி சி தான் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது ஜீரோப்பா இது ஃபோர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இது வந்து ஃபோர் வருது அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்க்கலாமா ஏபி ஸ்கொயர்னால் இந்த ஸ்கொயர்க்குள்ளே இருக்கிறத எடுத்துருங்க அப்போ ரூட் ஆஃப் என்னது எயிட்டு ஆ ரூட் ஆஃப் எயிட்டை வெறும் எயிட்னு போட்டுக்கோ அப்புறம் பிசி ஸ்கொயர்டை இதையுமே ஃபோர் ப்ளஸ் ஃபோர் என்னதுமா எயிட் அப்போ வெறும் எயிட் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்

பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் தட் இம்ப்ளாய்ஸ் அண்டர்ஸ்டூண்ட் அட் பி இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் அட்டு பி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரிஸ் அண்டர்ஸ்டூண்ட் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் எந்த பாயிண்டில் டச் ஆகுதோ ரெண்டுமே அந்த பாயிண்டில் வந்து நைன்டி டிகிரிஸ் ஃபார்ம் ஆகும் தேர் ஃபோர் இட் ஃபார்ம்ஸ் அ ஏபிசிடி ஃபார்ம்ஸ் ஏ ஸ்கொயர் அண்டர்ஸ்டுமா ரொம்ப ஈஸியான சம் தான் நீ போடுற விதத்தில் மட்டும்தான் இருக்கு தேங்க் தேங்க்யூமா